இருக்கட்டும், இரண்டு நாட்டுக்காக எந்த சவாலையும் நான் சந்திக்க தயார் என்று இரண்டு முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறார். காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற முழக்கம் என்னுடையதல்ல, அது காந்தியின் விருப்பம் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, காந்தி தன்னை போட்டுத் தள்ள வேண்டும் என்ற விருப்பத்தையும் ஆர்எஸ்எஸ் கும்பலிடம் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் தான் அவர்கள் அவரை போட்டிருப்பார்கள். இரண்டாவது, எந்த சவாலையும் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகளாக எந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தாத பிரதமர் அவர்கள் இப்பொழுது எந்த சவாலை எப்படி சந்திக்கப் போகிறார்? ஒரு சாதாரண பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்வியை கூட எதிர்கொள்ள வக்கற்ற திறனற்று போன ஒரு பிரதமர் எந்த சவாலை சந்திக்கப் போகிறார்? இவருக்கு என்ன சவால் அப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக பல சவால்கள் இருக்கும் என்று தோன்றுகின்றன. அதில் முக்கியமானவை சில. இந்திய வங்கிகளில் கடன் வாங்கி கொண்டு ஓடிப்போன மல்லையா, நீரவ் மோடி, லலித் மோடி, முகுல் சோக்சி போன்ற 23,000 பேரை வெளிநாட்டுக்கு தப்ப வைப்பது மிகப்பெரிய சவால் அல்லவா? சாதாரண மக்கள் சாப்பாட்டுக்கே சோற்றுக்கே என்று இன்றைக்கு வழி இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனையை திசை திருப்புவதற்காக சிலையை வைப்பதும் கோயிலை இடிப்பதும் சாதி கலவரம் மதக்கலவரம் ஏற்படுத்துவதும் மிகப்பெரிய சவால் அல்லவா? 15 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அதை கொடுக்க மாட்டேன் என்று வாயிலே வடை சுடுவது மிகப்பெரிய சவால் அல்லவா? 14 வரை சுட்டு கொன்ற பிண்டகம் ஸ்டெர்லைட்டை திறந்து காட்டுவேன் என்று கங்கணம் கொட்டிக்கொண்டு அலைவது மிகப்பெரிய சவால் அல்லவா? ஆனால் சாதாரண மக்களுக்கு நிறைய சவால்கள் இருக்கின்றன. சொல்லப்போனால் அடுத்த வேளை சாப்பாடு எப்படி சாப்பிடுவது, எஜுகேஷன் லோன் எப்படி கட்டுவது, டிராக்டர் வாங்கினோம்னா டிராக்டர் எப்படி லோன் கட்டுறது, எப்போ கந்து வட்டிக்காரன் என்ன செய்வான் அப்படின்னு தீக்குளிச்சு சாகலாமா வேணாமா, தற்கொலை பண்ணிக்கலாமா வேணாமான்னு மக்களுக்கு எவ்வளவோ கவலை இருக்குதுங்க. விவசாயிகளுக்கு விளைவிச்ச பொருளுக்கு விலை வந்து கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எவ்வளவோ சவால் இருக்குதுங்க. ஆனால் மோடிக்கு என்ன சவால்? கார்ப்பரேட் ஃபாசிசத்தையும் காவி ஃபாசிசத்தையும் எப்படி நடைமுறைப்படுத்துவது என்பது அவருடைய சவால் என்றால், உழைக்கின்ற மக்களாகிய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களாகிய நாம் எதை சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும், ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும், அதற்கு கார்ப்பரேட் காவி ஃபாசிசத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதைத்தான் சவாலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.